ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். திருப்பாடல் 119 அதிகாரம் 89, 50, 103, 105, 130, 133 இறைவசனங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜூன் மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 5, சொற்றொடர்கள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் உப்பாகவும் ஒளியாகவும் நாம் வாழ இயேசு அழைப்பு விடுகிறார். ஒளி என்பது மிக ஒரு சிறு துளி இருந்தாலே போதும், அந்த ஒளிக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் மக்களாய், ஒளியை போல நாம் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பெரிய ஒரு பட்டாசு, அந்த பட்டாசு நிறைய வேதிப்பொருட்கள், குப்பைகள், கூளம், பேப்பர் எல்லாம் போட்டு சுத்தப்பட்டு ஒரு பெரிய அந்த பட்டாசு. ஒரு சின்ன ஒரு துளி ஒளி, ஒரு துளி நெருப்பு அதில் வச்சோம்னா போதும், அந்த ஒட்டு மொத்தமான பட்டாசும் வெடித்து அது சுக்குநூறாக போய்விடும், அது நிர்மூலமாக போய்விடும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு குப்பை, கூளம், தேவையில்லாதவைகளை ஒரு சிறு துளி ஒளி போதும், ஒரு நெருப்பு அங்கே அதில் பட்டுச்சுன்னா போதும், அது எல்லாமே எரிந்து அந்த இடம் தூய்மையாகும். அந்த குப்பைகள், கூளங்கள், தேவையற்றவைகள் எல்லாம் நிர்மூலமாகிவிடும், அழிந்து விடும். அந்த தீமைகளை, தேவையில்லாதவைகளை அழிக்கின்ற, சுத்தமாக்குகின்ற ஒன்றாக ஒளி இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் நம்முடைய குடும்பத்திலே, நாம் பணிபுரிகிற இடங்களிலே ஒரு ஒளியை போல தீமைகளை அகற்றுகிற, அதாவது தேவையில்லாதவைகளை எல்லாம் நாம் நிர்மூலமாக்குகின்ற ஒரு கருவியாக நாம் இருக்க வேண்டும், ஒளியாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு இருட்டு இருந்தாலும் அந்த இருட்டிலே ஏற்றப்படுகிற ஒரு சிறிய ஒளி, ஒரு தீபம்
அங்கே வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே உண்மை எது என்பதை காட்டுகிறதோ, அதுபோல நாம் இருளுக்கு மத்தியில் எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, யாருடைய மனதிலெல்லாம் இருளை போன்ற வருத்தம் இருக்கிறதோ, கோபம் இருக்கிறதோ, துன்பம் இருக்கிறதோ, அங்க ஒரு ஒளியாக அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருபவர்களா, ஆறுதலை தருபவர்களா நாம் இருக்கும் பொழுதுதான் நம் ஒளியாக இருக்கிறோம். ஒளியை போல நாம் ஒவ்வொரு நாளும் வாழணும். ஒளியை போல நாம் உண்மையை சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கணும். ஒளி இருக்கு, எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்க உண்மை எது அப்படின்னு தெரியும். அப்போ நாம் இருக்கிற இடங்கள்ல உண்மைக்கு சான்று பகரணும், நல்லதுக்கு நாம ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் நாம ஒளியை போன்று நாம் இருக்க முடியும். அதே போல உப்பு, உப்பு மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு இயேசு விரும்புறார். உப்பு எப்படி சுவை தருகிறதோ, பயன் தருகிறதோ, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும். எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்றது முக்கியம் இல்ல. யார் யாருக்கு நம்ம எந்த விதத்துல பயனுள்ளவங்களா இருக்கிறோம், பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறோம் என்றதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் யாருக்காவது நம்முடைய வாழ்க்கையினால, நம்முடைய வார்த்தையினால, அல்லது நம்முடைய அணுகுமுறையினால, நம்முடைய வழிகாட்டுதலினால மற்றவங்களுக்கு நாம பயனுள்ளவங்களா இருக்கணும். நாம மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும், பயன் தரவங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் நம்மள நல்லா படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறாங்க. கை குறைபாடு, கால் குறைபாடு உள்ளவங்களா இருக்காங்க, மனநலன் குறைபாடு உள்ளவங்களா இருக்கிறாங்க, பார்வை குறைபாடு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க, கடவுள் ஏன் அவங்களை படைச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு நாம பயனுள்ளவங்களா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்மள நல்லா படைச்சிருக்கிறாரு. அப்போ நாம அவங்களுக்கு கைகளா இருக்கணும், அவங்களுக்கு கால்களா, அவங்களுக்கு பார்வையா, நாம கண்ணா இருந்து அவங்களுக்கு வழி நடத்தணும். இது மாதிரி நம்முடைய எல்லா நிலைகளிலும், நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா சூழல்களிலும் நாம மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும். ஒன்னுத்துக்கும் பயனில்லாத குப்பையாக நாம இருக்கக்கூடாது. உப்பு ஒரு சின்ன துளி இருந்தாலும் அந்த உப்பு ஒரு சுவையை தருவது போல நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமூகத்துல, நாம் பணிபுரிகிற இடங்கள்ல மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம் உதவி செய்யறது மூலயமா அவங்களுக்கு பயனுள்ளவங்களா நாம இருக்க கத்துக்கணும். எனவே உப்பாக ஒளியாக நாம வாழ இந்த நாளிலிருந்து நாம் முடிவெடுப்போம். அதற்கான ஆசிரை இறைவனிடத்திலே கேட்போம். அன்பான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் வெளிப்படுத்திய இந்த இறை வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உப்பாக மற்றவர்களுக்கு பயன் தருகிறவர்களாகவும், ஒளியை போல வழிகாட்டுகிறவர்களாகவும், இருளை போக்குகிறவர்களாகவும், நாங்கள் வெளிச்சம் தருகிறவர்களாகவும், உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாகவும் இருக்கக்கூடிய ஆற்றலை, மன வலிமையை, வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வம் உன்னை நாளும் பாடவா, தினம் பாடும் எந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா. என்னை தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா, தினம் பாடும் எந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா. உம்மை தேடி தேடி வாடும் நின்றும் உம்மை காணவே,
என் தேவன் உன்னை தினமும் பாடும் ஜீவனில் நீவா ஜீவனில் நீவா தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் எந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா தினம் துணை ஒன்றே வாழ்வாரும் என் ஜீவனாரம் நீயும் கேட்டு எழுந்து எண்ணிவா உன் தேவநாமம் நானும் பாட விரைந்து எண்ணிவா விரைந்து எண்ணிவா தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் எந்த உயிரில் வாழும் ஜீவனே தேவா அகத்திடவே உந்தன் உதயத்தின் தாரகை ஒளிர்ந்திடவே இதயத்தில் அகத்திடவே உந்தன் உதயத்தின் தாரகை ஒளிர்ந்திடவே உம்மை தேடி தேடி வாடும் நெஞ்சம் உம்மை காணவே என் தேவன் உம்மை தினமும் பாடும் ஜீவனில் நீவா ஜீவனில் நீவா தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் எந்த உயிரை வாழும் ஜீவனே தேவா என்னை தேடும் எந்த தெய்வம் உன்னை நாளும் பாடவா தினம் பாடும் எந்த உயிரை வாழும் ஜீவனே தேவா